அனைவருக்கும் வணக்கம். இது கோமலா குக்கிங் ஸ்டைல். நான் இன்று நல்ல உரைப்பான சுவையான முழு மீன் பொரியல் உண்டும், அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் உரைப்பு குறைவாக போட்டு சத்தான சீரகச்சோறும் தான் செய்ய போகிறேன். வாங்க இது ரெண்டையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் இந்த மீனுக்கு பூசிட்டு பொரிக்கிறதுக்காக மசாலா கலவை தான் தயார் பண்ணி கொண்டிருக்கிறேன். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அதோட சேர்த்து மல்லித்தூள், கொஞ்சமாக சோளம் மாவு எடுத்துருக்கிறேன். புளிப்புக்காக நான் அன்றைக்கு பழப்புளி தான் கரைச்சிட்டு சேர்க்க போகிறேன். நான் நல்லா திக்காகவே கரைச்சி எடுத்துருக்கிறேன். ரெண்டு தேக்கு ரெண்டு அளவுக்கு உடன் புளிப்புக்கு ஏற்றா போல கலந்துடுறதுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு தேக்கு ரெண்டு அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கரண்டியால் ஒரு முறை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குழச்செடுக்க போகிறேன். நான் அன்றைக்கு இதில் மூன்று தேக்கு ரெண்டு அளவுக்கு தான் மிளகாய்த்தூள் எடுத்தினான். உங்களோட உரைப்புக்கு ஏற்றா போல அளவுகளை கூட்டி குறைச்சி கொள்ளலாம். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் நிறைய தண்ணி சேர்த்துட்டோம்னு சொன்னால் இந்த கலவை வந்து தண்ணித்தன்மையாக போயிடும். பிறகு நாங்கள் மீனில் எடுத்து பூசும்போது அது மீனோட சேராது. அதனால் இந்த பதம் வந்தால் காணும். நான் இன்றைக்கு இதில் 480 கிராம் அளவுக்கு டொராடா ஃபிஷ் எடுத்து நல்லபடியாக க்ளீன் பண்ணிவிட்டு கழுவினான். இப்போ இதை சரிவாக வெட்டி கொண்டிருக்கிறேன். இதை போலவே நான் அடுத்த பக்கமும் வெட்டி கொள்கிறேன். மசாலா கலவையை நாங்கள் அதில் மீனில் சேர்த்து பூசுறதுக்கு ஏற்றா போல வெட்டினால் காணும். ஆகலும் ஆழமாக வெட்டிட்டோம்னு சொன்னால் நாங்கள் பொறிச்சிட்டு அடுத்த பக்கம் திருப்பக்குள்ளே உடைஞ்சு போயிடும். இப்போ நான் கலந்து வச்சுருந்த மசாலா கலவையை எடுத்து முதல் மீன் வெட்டினிருந்தானே சரிவாக அந்த பகுதிக்கு பூசிட்டு அதுக்கு பிறகு தான் நான் மீன் பக்கத்துக்கு பூசிக்கொண்டிருக்கிறேன். இதே போல் மீன்ற உள்பக்கம் அடுத்த பக்கம் ரெண்டு பக்கத்துக்குமே நல்லா பூசிக்கொள்கிறேன். இந்த மசாலா கலவையை மீனின் எல்லா பக்கத்துக்குமே சரியாக படம்படி பூசணும். அப்படி இல்லாட்டிக்கு நாங்கள் பொறிச்செடுத்து சாப்பிடக்குள்ள ஒரு பக்கம் சுவையாகவும் ஒரு பக்கம் உப்பு உரைப்பு இல்லாமலும் இருக்கும். அது அப்படின்னு தான் நல்லா இருக்காதானே. அதனால் நல்ல வடிவாகவே பூசிக்கொள்ளுறேன். இப்போ மசாலா கலவை எல்லாமே நல்ல வடிவாக பூசி முடிச்சிட்டேன். இது ஒரு 30 நிமிஷத்துக்கு நான் அப்படி அந்த உப்பு புளியெல்லாம் மூடுறதுக்கு வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் இதை பொறிச்செடுக்க போகிறேன். இப்போ நான் இலகுவான முறையில் சுவையான சீரகச்சோறு செய்கிறதுக்காக ஒரு மேசக்கு ரெண்டு அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ நெய் சூடான பிறகு ஒரு பிரிஞ்சியில் வாசத்துக்காக ஒரு துண்டு கருவா, ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். உரைப்புக்காக ரெண்டு பச்சை மிளகாய் நான் இதில் சேர்த்துருக்கிறேன். இது கொஞ்சம் உரைப்பு குறைவாக தான் இருந்தால் அதனால் ரெண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உரைப்பான பச்சை மிளகாய் இருந்தால் ஒன்று சேர்த்தால் காணும். அடுப்ப மிதமான சூட்டில் வச்சுட்டு தான் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். பச்சை மிளகாய் லேசாப்பாக பொறிஞ்சு வந்துட்டது. நான் இந்த நேரத்தில் ஒரு தேக்கு ரெண்டு அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன். சீரகம் சேர்த்து லேசாக பொறிஞ்சு வந்த பிறகு நான் முந்திரி பருப்பு சேர்க்குறேன். நான் இன்றைக்கு இதில் 8 முந்திரி பருப்பு எடுத்து பாதியாக உடைச்சிட்டு சேர்த்துருக்கிறேன். அடுப்பைனா நல்ல மிதமான சூட்டில் வச்சுட்டு தான் இதை வதக்கி கொண்டிருக்கிறேன். நாங்கள் அடுப்பை கூட்டி வச்சோம்னு சொன்னால் இதில் போட்ட காஜு அதோட சேர்த்து சீரகம் எல்லாம் கருகி போயிடும். சீரகம் கருகி போனால் ஒரு கசப்புத்தன்மை உண்டு வரும், அது அவ்வளவு நல்லா இருக்காது. 20 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கொள்கிறேன். இதோட சேர்த்து நான் இப்போ நல்லா சின்னஞ்சின்னா வெட்டி வச்சுருந்த கரெட்டை சேர்த்துக்கொள்கிறேன். கரெட்டை நான் நல்ல பெருசாக வெட்டே இல்லை. இந்த இதோட சேர்த்து வதங்குற மாதிரி நல்ல சின்னஞ்சின்னாவே தான் வெட்டியிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லபடியாக வதக்கி எடுத்துக்கொள்கிறேன். உப்பு போட்டு வடிச்செடுத்த சோறு தான் இது. நான் இதை இதில் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு நல்ல வடிவாக ஒருக்கா கிளறி எடுத்துக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே உப்பு போட்டதுனால இது அளவாக இருந்தது. உப்பு காணாட்டிக்கு இந்த நேரத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். அவ்வளவு தான், சீரகச்சோறு தயாராகிட்டுது. நான் பொறிக்க போகிற மீனுக்கு கொஞ்சம் உரைப்பு கூட போட்டுருக்கிறதுனால இதில் நிறைய உரைப்பு சேர்க்க இல்லை. இந்த சீரகச்சோறு பெரியாக்களுக்கு மட்டுமில்லை, சின்ன பிள்ளைகளுமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்குள்ளே போட்டிருக்கிற முந்திரி பருப்பு, கரட் மற்றது பச்சை பட்டாணி எல்லாமே நல்ல சுவையாக இருக்கும். அதோட சத்தானதும் கூட பிள்ளைகளுக்கு. சுவையான சீரகச்சோறு நான் இப்போ செய்து எடுத்துட்டேன். இனி நான் மீனைத்தான் பொறிச்செடுக்க போகிறேன். மீன் பொறிச்செடுக்கிறதுக்காக நான் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நான் மசாலா தடவி வச்சுருந்த மீனை போட்டு பொறிச்செடுக்க போகிறேன். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு தான் நான் இந்த மீனை பொறிச்சு கொண்டிருக்கிறேன். அடுப்பை கூட்டி வச்சோம்னு சொன்னால் நாங்கள் பூசியிருக்கிற மசாலா கலவை எல்லாமே கரிஞ்சு போயிடும். ஆனால் மீன் நல்லா வெந்து வராது, பொறிஞ்சும் வராது. அதனால தான்
நான் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து மீனால் போட்டு விடுறேன். இப்போ இந்த கருவேப்பிலை பொரிஞ்சு வரக்குள்ள அந்த மீனும் சேர்ந்து அந்த எண்ணெயில் பொரியக்குள்ள இந்த வாசமாக இருக்கும். அதனால் நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் இப்போ மீன் பொரிஞ்சிட்டு நான் இப்போ அதை அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கொள்கிறேன். மீனை நான் அடுத்த பக்கம் திருப்பி போட்ட பிறகு இந்த சட்டியிற ஓர பகுதிகளில் இருக்குதுதான் இந்த எண்ணெய், அது சுடு எண்ணெய், அந்த கரண்டியால் எடுத்து மற்ற ஏனைய பகுதிகளில் நான் மேலப்பாக ஊற்றி கொண்டிருக்கிறேன். வேறு சமையல் எண்ணெயில் நாங்கள் அந்த மீனை பொறிக்கிறத விட நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பொறிச்சு எடுக்கக்குள்ள நல்லதொரு வாசம் வருவேன். பொறிக்கக்குள்ளேயே நல்ல ஒரு வாசம் வந்து கொண்டிருக்கும். சுவையும் அப்படித்தான் நல்லா இருக்கும். நல்லெண்ணெயில் மீன் பொரியிற வாசமும் அதோடு சேர்த்து நான் சேர்த்திருந்தானே கருவேப்பிலை அதிர வாசமுமே நல்லா இருக்குது. இப்போ ரெண்டு பக்கமுமே மீன் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. நான் இதை இறக்கி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் மீன் பொறிச்ச அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது, அதில் இடித்த இஞ்சி ஒரு தேக்கு ரெண்டு அளவு, அதே அளவுக்கு பூண்டு ரெண்டையுமே எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்படி லேசாக வதக்கிட்டு மீனுக்கு மீனெல்லாம் போட்டு விடுறேன். கடைசியில் இப்படி மீன் பொறிச்ச அதே எண்ணெயில் இஞ்சி பூண்டு ரெண்டையுமே லேசாக பொறிச்சிட்டு அந்த மீனுக்கு மீனெல்லாம் போட்டுட்டு சாப்பிடக்கல அந்த இஞ்சி பூண்டோட வாசமும் அந்த பொறிஞ்ச எண்ணெயும் நல்ல ஒரு சுவையில் இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். நான் இன்றைக்கு உரைப்பான சுவையான பொரிச்ச மீனும் அதோட சேர்த்து சீரகச்சோறும் தான் செய்திருக்கிறேன். நீங்களும் ஒரு முறை இதை வீட்டில் செய்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும், அதிநேரம் பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு முறை லைக் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோ ஒர்க்காக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் அடையாளத்தையும் அழுத்தி விடுங்கள். நன்றி, வணக்கம்.